Hello guys, how are you? Welcome back to our channel, rajasekarbalaedu. Tamil Nadu government vandu arts and science colleges admission kaga online portal open panna poranga. Adhaadu application web portal open panna poranga. Andha online web portal moolama dhaan neenga application podanum government arts and science colleges la admission kaga. Okay va? So idha first ena students neriye ketittu irundhaanga. Offline la vandu application podanuma online la application podanuma nu solli. So corona vandadilirundhu andha prachanaiyilirundhu last 2 years online la application podanum offline la counseling la admission nadakkum. Okay va? So idha procedure idha therinjikonga. Idanudaiya full procedure vandu indha video la na one by one solren. Nalla listen panni ketukonga. Okay va? Vera edha doubts irundhalo neenga comment box la sollunga na explain pandren. Ipo 12th result vandu 23rd இந்த வருஷம் ரிசல்ட் 23rd வரும்னு சொல்லி இருந்தாங்க ஆனா அது ப்ரீபோன் பண்ணி நாம முன்னாடி வந்து एग्जाम ரிசல்ட் வர போதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஜூன் 20 சோ ஜூன் 20 காலையில 9:30 மணிக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க 12th ஸ்டாண்டர்டுக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கும் ஒரே நாள் ஆனா 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 12 மணி சுமாருக்கு ரிசல்ட் வெளியிட போறாங்க சோ அதனுடைய ஆபீஷியல் வெப்சைட் என்ன எப்படி ரிசல்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே தனியா ஒரு வீடியோ கொடுத்துர்க்கேன் அந்த வெப்சைட் அட்ரஸையும் நீங்க பார்த்துட்டு ரிசல்ட்டை பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷனுக்காக ஆன்லைனில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் போடுறதுக்கு வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஏற்கனவே டேட் வந்து உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாரு அதாவது ஜூன் 27 ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து ஜூலை 15 வரைக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எப்போ ரிசல்ட் வந்து 23 ஜூனில் வரும்னு சொன்னப்போ இப்போ 3 நாள் முன்னாடியே வருது அதனால் அதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா என்னங்கிறது தெரியல அப்படி ஏதாவது ஒரு நியூஸ் அப்டேட்டாக வந்ததுன்னா அந்த அப்டேட் நியூஸ் நம்ம சேனலில் புது வீடியோவாக வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா இப்போ என்னைக்கு ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனாலும் சரி ஒரு ரெண்டு நாள் முன்னாடியாக இருந்தாலும் அல்லது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஜூன் 27 இருந்தாலும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது சம்மந்தமான நம்ம சேனலில் வீடியோ வரும் டிவியில் நியூஸ் வரும் பேப்பரில் நியூஸ் வரும் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் இப்போ சொல்கிறேன் ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டு கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் முதல்ல உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிடணும் ஓகேவா அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் இருக்கும் TNGASA.in அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் போர்ட்டல் வெப்சைட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எதுவுமே பண்ண முடியாது அது ஓப்பன் ஆகலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும் அது உள்ளே போய் உங்கள் அதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதில் கொடுத்து உங்கள் பேர் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும் ஓகேவா ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அது எகெயின் நீங்கள் சைன் இன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா தான் உங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே அதில் ஓப்பன் ஆகும் அந்த அப்ளிகேஷனில் அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் இது எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணணும் நெட் கனெக்ஷன் இருக்கணும் மொபைல் ஃபோனில் எல்லாம் பண்ணுறப்போ எதாவது மிஸ்டேக் வந்துடலாம் ஸோ லேப்டாப்பில் பண்ணுங்கள் அல்லது கம்ப்யூட்டரில் பண்ணுங்கள் நெட் கனெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் பண்ண முடியும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஓகேவா பேர் என்ன படிச்சிங்க எந்த உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரு அப்பா பேர் அம்மா பேர் அப்பா என்ன படிச்சிருக்காரு அம்மா என்ன படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது மாதிரியான டீட்டெயில்ஸ் கம்யூனிட்டி இது மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க டேட் ஆஃப் பர்த் உட்பட ஸோ இதெல்லாம் கொடுத்துடும் அதுக்கப்புறம் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க நீங்கள் வந்து +2 வந்து எந்த +2 எப்போ முடிச்சிங்க என்ன குரூப் படித்தீங்க அதில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இதை ரிசல்ட் பார்த்துறீங்களா அந்த மார்க் எல்லாமே அதில் கேட்டிருப்பாங்க நீங்கள் எல்லாமே ஃபில்லப் பண்ணணும் ஸோ அடுத்த இன்னொரு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ஸ் அண்ட் காலேஜ் செலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை எந்த காலேஜுக்கு எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸு அந்த காலேஜுக்கு தான் அட்மிஷனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறதாக அர்த்தம் ஓகேவா அதில் இல்லாத நீங்கள் அதில் எந்த காலேஜ் பேரோ கோர்ஸோ கொடுக்கலை அப்படின்னா அந்த காலேஜில் நீ வந்து நீங்கள் அட்மிஷனுக்காக போக முடியாது நீங்கள் அதிலேயே மென்ஷன் பண்ணிடணும் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு இன்றைக்கி ஒரு வீடியோவில் கூட நம்ம கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா ஸோ எத்தனை காலேஜுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடணும்னு நினைக்கிறோமோ அத்தனைக்கு தனித்தனியாக போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் நாட் நெசசரி அப்படி கிடையாது அப்ளிகேஷன் போர்ட்டல் இப்போ நான் சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணி எல்லா டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் காலேஜு
எந்த காலேஜ் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் வந்து ஃபீட் பண்ணி நேம் அதில் லிஸ்ட் வரும், அதில் டிக் பண்ணிக்கலாம். அந்த காலேஜில் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸையும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் நான் இன்னும் ஒரு காலேஜ் பண்ணிட்டீங்க, இன்னும் நீங்கள் நாலு காலேஜுக்கு நீங்கள் சாய்ஸ் கொடுக்கணும், அஞ்சு காலேஜ் கொடுக்கணும், பத்து காலேஜ் கொடுக்கணும், இருபது காலேஜ் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். எத்தனை காலேஜுக்கும் எத்தனை கோர்ஸுக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காலேஜில் பிகாம் கேட்குறீங்க, பிகாம் சிஏ கேட்குறீங்க, அதே மாதிரி வந்து பிபிஏ கேட்குறீங்க அப்படின்னா ஒரே காலேஜுக்கு மூணு கோர்ஸ் கேட்குறீங்கனாலும் கொடுக்கலாம். அல்லது பிகாமே வந்து ஒரு பத்து காலேஜில் நீங்கள் சாய்ஸ் கேட்குறீங்கனாலும் கொடுக்கலாம். ஸோ எப்படி வேணால் நீங்கள் அதில் சாய்ஸ் நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேவா? புரியுது இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கட்டணும். அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வந்து அதில் கட்டுற ஆப்ஷன் வரும். ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸு. ஓகேவா? டோட்டலாக ரெண்டு சேர்ந்தாவே 50 ரூபா தான் வரும். லாஸ்ட் டைம் அப்படி தான் வந்தது. ஓகேவா? அதுவும் எஸ்சி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதுவும் கிடையாது, ஒரு 2 ரூபா தான் வரும். ஜஸ்ட்டு 2 ரூபா தான் வரும். அது நீங்கள் ஏடிஎம் கார்டோ அல்லது டெபிட் கார்டோ யூபிஐலையோ நீங்கள் வந்து கட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் கட்டணும். அதில் அதுவும் ஆன்லைன்லேயே கட்டணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது வந்து கேட்பாங்க. அந்த ஆப்ஷனில் வந்து உங்களுடைய 10th mark, 11th mark, 12th mark sheet, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருந்ததுன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு, இது மாதிரியான பல சர்டிஃபிகேட் வந்து உள்ளே அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். ஓகேவா? நீ கம்ப்யூட்டராக இருந்தாலும் ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கோங்க, மொபைலாக இருந்தாலும் மேக்ஸிமம் மொபைல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்ததுன்னா டக்குன்னு கைப்பட்டதுன்னா மாறிடும். அதனால் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணணும். அதில் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், எந்தெந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுங்கிறதே உள்ளே வந்திருக்கும். ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி கேட்கும். கம்ப்யூட்டருக்குள்ளேயே இருந்ததுன்னா எந்த ஃபைலில் இருக்கோ அதை சூஸ் பண்ணுறப்போ அந்த ஃபைல்லேருந்து இந்த நீங்கள் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து அப்லோட் ஆயிரும். அதே மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் நிதானமாக ஒவ்வொன்றா பண்ணணும். இதை ஃபுல்லாக மடித்தது ஃபுல்லாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஸ்பெஷல் கோட்டா போகிறீங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதனுடைய சர்டிஃபிகேட்டு, அந்த டீட்டெயில்ஸ் ஃபில்லப் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸ் ஃபில்லப் பண்ணி அதுக்குண்டான சர்டிஃபிகேட் என்க்ளோஸ் பண்ணுறது, இது மாதிரியான எல்லா எக்ஸர்வீஸ்மேனுடைய பசங்க பொண்ணுங்களாக இருந்தாலும் அவங்க டீட்டெயில்ஸை வந்து உள்ளே என்ட்ரி பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை என்க்ளோஸ் பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே ஆன்லைனில் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸும், எக்ஸாம் கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் அந்த அமௌண்ட்டு கட்டினதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒன் செகண்ட் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா நீங்கள் எல்லாமே பார்த்துடலாம், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் எதாவது அதில் ஏதாவது நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஓகே நான் கொடுத்துக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் பண்ண கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்குள்ளே போயிடும். கவர்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அதில் எத்தனை காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும்தான், எத்தனை கோர்ஸ் கேட்டிருக்கீங்களோ அது மட்டும்தான், என்ன மார்க் அப்லோட் பண்ணீங்களோ அது மட்டும்தான், எந்த மாற்றமும் பண்ண முடியாது. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்னாகன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே வரும். ஓகேவா? டோட்டலாக நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே வரும் அப்ளிகேஷன் நம்பரோட. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் கவுன்சிலிங்னா என்ன, எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது, அந்த கவுன்சிலிங் போனால் நம்ம கேட்ட கோர்ஸ் கிடைக்குமா, எந்த காலேஜில்ன்னு இப்போ நாலு காலேஜில் போட்டிருக்கோம் அப்படின்னா நாலு காலேஜிலேருந்தும் கவுன்சிலிங் வருமா, எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு வரும், எந்த காலேஜ் செகண்ட் வரும், இது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இனி வரக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் வீடியோ சீரீஸில் தொடர்ந்து வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபுல் ப்ரொசீஜர். அப்ளிகேஷனுங்க வந்து நீங்கள் அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற ப்ரொசீஜர், இதுதான் ஃபுல் ப்ரொசீஜர். இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அட்வான்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் வரட்டும், அதுக்குள்ளே நாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட லைவ் டெமோ நான் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்துட்டு நிதானமாக ரிஜிஸ்டர் டைம் இருக்கும், ஒன்றும் அவசரம் கிடையாது, டைம் இருக்கு, அந்த டைம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்து இப்போ நம்ம என்ன சொன்ன மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது ஓரலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் இது ஃபுல்லாகவே ஓரலாக கேட்டப்போ நான் நிறைய மேட்டர் சொல்லியிருக்கேன், ஒரு 10 நிமிஷமாக 9 நிமிஷமாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் திரும்ப இந்த வீடியோ திரும்ப போட்டு பார்த்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அந்த அல்லது லாஸ்ட் இயர் கொடுத்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஓகேவா, 2021-22 கொடுத்த வீடியோவும் ஆன்லைன் டெமோவே இருக்குது. நீங்கள் அதை கூட ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்படியெல்லாம் உள்ளே இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டெமோ வீடியோ வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கவுன்சிலிங் சம்மந்தமான அடுத்த வீடியோ கொடுக்குறேன். கவுன்சிலிங்னா என்ன, எப்படி கலந்துக்கிறது, எப்படி அட்மிஷன் நம்ம வாங்குறது, அட்மிஷன் அப்ளிகேஷன் போடுறது தானே, எப்படி அப்ளிகேஷன் வந்து நான் அட்மிஷன் வந்து காலேஜில் கிடச்சி ஜாயின் பண்ணுறதுங்கிற வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நான் வீடியோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ கவுன்சிலிங் சம்மந்தமான வீடியோ வரும், அதனால் அதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, அதுக்குண்டான ரிப்ளை நான் கொடுக்குறேன். வேற எந்த தயக்கமும் வேண்டாம். ஓகேவா, தேங்க்யூ வெரி மச்.